ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது. இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயம், நீங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சி பார்த்துக்கு முடியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தாக்க நம்ம நிகழ்ச்சி சேனலில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டுருக்கலாம், அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுலபமாக சொல்ல போகிற இந்த செல்ஃப் டெஸ்ட் முறை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கேட்கக்கூடிய ஒரு 5 கேள்விக்கு மட்டுமே டக்குன்னு யோசிக்காமல் உங்களால் பதில் எழுத முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, யோசித்து பதில் எழுதிட்டு அதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோவை நீங்கள் இப்போ பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ரெடியா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரி, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு 5 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிடுங்க, அதுக்கான ஆன்சரை எழுத ஆரம்பிங்க. சரி, உங்களால் எழுத முடியலனாலும் கூட பரவாயில்ல, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிங்க. உங்களால் சொல்ல முடியுதா உலகத்தில் டாப் 5 பணக்காரங்க பேர்? அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், 2009 2015 வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் பிரபல தலைவர்களை தோற்கடித்தவர்களின் ஒரு 4 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணுங்க, ஒன்று எழுதுங்க, இல்லைன்னா சொல்லி பாருங்க. ஒரு 4 பிரபல தலைவர்கள் பேரை 2009 2015 பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர்கள் 4 பேர் எழுதுறீங்களா? மூணாவது கொஸ்டின், சர்வதேச அளவில் நடக்கிற அழகிய போட்டிகளில் ஜெயித்த 5 பெண்கள் அல்லது ஒரு 4 பேரை சொல்லுங்க. ஸ்பெஷலா இந்திய பெண்கள் ஒரு 4 பேர் சொன்னா பெட்டர். எழுதிட்டீங்களா? நாலாவது குவெஸ்சன், நோபல் பரிசு வாங்கிய உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேரை சொல்லுங்க. சொல்லிட்டு இருக்கீங்க, யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அஞ்சாவது ஒரு குவெஸ்சன், கடைசியா ஆஸ்கர் அவார்டு வாங்கிய 5 நடிகர் மற்றும் நடிகள் பேரை சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளா வச்சு 5 டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஜென்வினா நீங்க யோசிச்சு எழுதிருப்பீங்க, இதுல சொல்லியிருப்பீங்க. யாரோ ஒரு சிலரால மட்டும்தான் அந்த 5 பேர்த்துக்கான 5 கேள்விக்கான விடையும் சரியா சொல்லியிருக்க முடியும். ஆனா 5 பேர்த்துல வந்து 5 கொஸ்டின்லயுமே வந்து கேட்ட விஷயங்கள் வந்து உங்களால எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணி சொல்ல முடியல அப்படின்னா நானும் நீயும் ஒன்றுதான். என்ன அப்படின்னா, உங்கள் பதில் உங்களுக்கே திருப்தியா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆன்சர் இல்லைன்னா நிறைய பேர்த்துக்கு வரும். ஏன் அப்படின்னா, நாம் யாருக்குமே கடந்த காலத்தின் தலைப்புச் செய்திகளையோ அல்லது தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றவர்களையோ நினைவில் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க. இத்தனைக்கும் இவங்கெல்லாம் சாதாரணமான சாதனையாளர்கள் அல்ல, எல்லாருமே மிகப்பெரிய அச்சீவர்ஸ்னே சொல்லலாம். இந்த டொமைன்லாம் அச்சீவ் பண்ணுறதுங்க வந்து ஒரு எம்பியா வர்றதாலேயோ இல்லை ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுலையோ இல்லை உலக அடிப்படையில் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ப அவங்கவுங்க துறைக்கு வந்து இதெல்லாம் செயல்படுத்தி ஜெயிச்சு காட்டினவங்கள தான் நம்ம கேட்குறோம். ஆனால் அவங்களையே கொஞ்ச நாள் கழித்து வந்து யோசிச்சு பார்த்தா நீங்கள் மறந்து போயிருக்கீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அதுக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்றேன். இந்த துறையில உச்சத்தை தொட்டவங்க அவங்க எல்லாம் மிகப்பெரிய சாதனையாளர்கள் தான். ஆனால் கைத்தட்டல்கள் காணாமல் போய்விடுகின்றன, சாதனைகள் மறக்கப்படுகின்றன, விருதுகளும் பாராட்டுகளும் அவர்களுடனே புரிந்து விடுகின்றன. இப்பொழுது இன்னொரு 5 கேள்வி கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுதா பாருங்கன்னு சொல்லிட்டு. இப்ப கேட்க போற எல்லா கேள்விக்குமே உங்களால பதில் சொல்ல முடியும். நீங்க நோட் பண்ண வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல மனசுல நீங்க பதில யோசிச்சு சொல்லனாலும் சரி, மிக சிறப்பாக பாடம் நடத்திய 3 ஆசிரியர் பெயர்களை சொல்லுங்க உங்களுடைய பள்ளி காலத்துல. அப்படின்னா கண்டிப்பா உங்களால 3 பேரை சொல்ல முடியும். ரெண்டாவது குவெஸ்டின், உங்களுக்கு ஆபத்தான நேரத்தில் உதவிய 3 நபர்களை சொல்லுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்லுங்க. அப்படின்னாலும் நீங்க யோசிச்சு பார்த்து எழுதினாலும் சரி, இல்ல மனசுக்குள்ளார நினைச்சாலும் சரி, கண்டிப்பா அந்த 3 பேரை உங்களால சொல்ல முடியும். மூணாவது குவெஸ்டின், உங்களுக்கு வாழ்க்கையில் பயனுள்ளதை கற்றுக் கொடுத்த சில பெயர்களை கூறுங்க. அப்படின்னு சொன்னா அந்த பேரையும் உங்களுடைய அனுபவத்துல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் யார்கிட்ட இருந்தாலும் அந்த பேரையும் உங்களால் எழுதவும் முடியும், சொல்லவும் முடியும். நாலாவது கொஸ்டின், உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்றிய சிலரை கூறுங்கள். அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களால சொல்ல முடியும். அஞ்சாவது விஷயம், நீங்கள் யாருடன் அதிக நேரத்தை செலவழிக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் பெயர்களை சொல்லுங்கள். அப்படின்னு சொல்லி கேட்டா நான் கேட்டு முடிச்ச அடுத்த செகண்ட்லேயே உங்களால எழுதியிருக்க முடியும். நான் கேள்வி கேட்டு முடிக்கும் போதே உங்களால சொல்ல முடியும். நான் கேள்வி கேட்டு முடிச்ச உடனே உங்க ஸ்கிரீன்ல அந்த விஷுவல் அந்த பேரோ நம்பர்களோ வந்திருக்க கூடும். இப்ப இந்த கம்பாரிசன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இதுல இருந்து என்ன தெரிகிறது? உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தவர்கள் பணக்காரர்களோ புகழ்பெற்றவர்களோ அல்லது பாராட்டுகளை குவித்தவர்களோ அல்ல, உங்கள் மீது அக்கறை செலுத்துபவர்களே. மற்றவர்களை மறக்கும் நீங்கள் இவர்களை மறப்பதில்லை. பணம், பட்டம், பதவி இவற்றின் மூலம் பெறும் புகழோ வெற்றியோ நிலையானதல்ல,
பிறருக்கு உதவி செய்வது, பிறர் மீது அக்கறை கொண்டு ஒருவர் பெரும் புகழே வெற்றியாக நிலைக்கிறது. உங்கள் மாணவர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சிலரும் இப்படி கேள்விகள் கேட்டு அவர்கள் ஒருவராவது விடையில் உங்கள் பெயரை சொல்வார்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். எனவே அடுத்தவர் நெஞ்சில் நீங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் எப்போதும் நல்லதே நினையுங்கள். எல்லோருக்கும் நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே செய்யுங்கள். கோவிலுக்கு போய் விழுந்து கும்பிட்டு விட்டு கடவுள் மனசுல இடம் பிடிக்கிறதா இருக்கட்டும், முதல்ல நம்ம சுற்றி இருக்க மனிதர்கள் மனசுல நமக்கு இடம் இருக்கிறதா என்று யோசிச்சு கடவுள் தானாக தன் மனதில் உங்களுக்கு இடம் கொடுப்பார்ன்றத மகிழ்ச்சியா நீங்க நினைச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான பதிவு தான், எல்லோருக்கும் பகிர்ந்து சிந்திக்க வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் முடியுது. இது படிக்கும்போது நான் சாதாரணமாக தான் படித்தேன், ஆனால் அதில் கேட்குற கேள்விக்கு எனக்கு எதுவுமே பதில் தெரியல. அப்புறம் திரும்ப பர்சனல் லைஃப்பில் இருந்து இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆன்சர் தெரிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப யோசிக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்ததால் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன், ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட வாழ்க்கையை, உங்களை சுற்றி இருக்கவங்களோட வாழ்க்கையை உங்கள் பேருக்கான செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.